நேற்று தினம் நான் சொன்னது போல நேற்று செய்தியை நான் மறுபடியும் தொடருவேன் என்று சொன்னேன். நேற்று ஒரு சிலர் வரல. ஆகிய அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்கப் போகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:2 பின்பகுதியை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று ஒரு பகுதியாக இந்த பிரபஞ்சத்தின் வேஷம், இந்த உலகத்தில் மற்ற ஜனங்கள் வாழ்கிறது போல, அதாவது வெளிப்படையாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்லாமல், நம்ம எப்படி நம்ம உள்ளான மனுஷனில், நம்முடைய ஆத்மாவில், நம்முடைய உள்ளான மனுஷன் எப்படி நம்ம மனம் திரும்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்று அதன் பின்பகுதியாக அதே உள்ளான மனுஷன், உங்கள் மனம் புதிதாகிறதுனால, உங்கள் மனம் மாறுகிறதுனால நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா, மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேத வசனத்தின் ஞாபகத்திற்கு வந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:15 சொல்லுகிறது, நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் என்று சொல்லி ஏசாயா தொடருகிறார். அதாவது இங்கே ஏசாயா என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் மனதில் திரும்பி, நான் மனம் திரும்பி என்ற வார்த்தையை எப்படி சொல்கிறேன், மனதில் நீங்கள் திரும்பி நீங்கள் அமர்ந்திருந்தால் என்று சொல்லும் பொழுது நம்ம உட்கார்றது குறித்து அவர் சொல்லலை. அவர் எப்படி சொல்லுகிறார், நேற்று நான் சொன்னது போல நம்முடைய மனதில் நாம் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது, நம்முடைய மனதில் நாம் தேவனை சேரும் பொழுது, நம்முடைய உள்ளான இருக்கிற அந்த ஆவியை, அந்த ஆத்மா தேவனை வாஞ்சிக்கும் பொழுது என்ன நடக்குமா, நம்முடைய ஆத்மா அமர்ந்திருக்குமாம். அமர்ந்து தண்ணீரண்டையில் நடத்துகிற தேவன் என்று சொல்லுகிறார். இன்று ஒருவேளை உலகத்தில் நாம் பார்க்க போனால், இப்போ உங்கள் ஒவ்வொருவரோடு நான் பேசினேன்னு வைங்களேன், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை. சின்ன பிள்ளைங்க வருவாங்க, என்னம்மா பிரச்சனை ஆண்டி, படித்ததெல்லாம் ஞாபகமே இருக்க மாட்டேன் ஆண்டி, சொல்லுங்க எங்களுக்கு ஜோம் பண்ணுங்க ஆண்டி. ஏன் தெரியுமா, ஏன் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, ஏற்கனவே அந்த உள்ளம் நிரம்பி போயிருக்கிறது. ஏற்கனவே நம்ம ஏன் நம்முடைய தேவன் நம்ம ஜெபிக்கும்போது, ஒரு சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, அம்மா ஜெபிக்கவே முடியலம்மா, ஜெபிக்க உட்காந்தா என்னென்னமோ யோசனை, ஏன் முடியல. உங்கள் உள்ளான அந்த இருதயம் எப்படி இருக்குன்னா, உலக காரியங்கள் பலதுனால நிரம்பி இருக்கிறதுனால நம்மளால் ஜெபிக்க முடியல. நமக்கு இன்னும் சில சொல்லுவாங்க, ஜெபிக்க உட்கார்ந்தாலே தூக்கம் வந்துடுது. ஏன், உங்கள் சரீரம் களைப்படைஞ்சு போயிடுது, உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவும் கூட இழைப்படையாமல் இருக்கிறதுனால ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க முடியல. நமக்கு அமெரிக்க இல்லாத ஒரு வாழ்க்கை, அப்படின்னா அமர்ந்து இருக்க முடியாத ஒரு வாழ்க்கை, கலக்கமுள்ள வாழ்க்கை. இன்னும் என்ன சொல்ல போனால், நிறைய பேருக்கு இன்றைக்கி ஒரு சகோதரனை தான் பிரதர் கூப்பிட்டு மேலே ஜெபம் பண்ணாங்க. ஆனால் நீங்கள்லாம் யோசிப்பீங்க, ஐயோ எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அல்லது எனக்கு இதை விட ஜாஸ்தி இருக்கிறது, எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை. நிறைய பேருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் மத்தியில் மற்ற ஜனங்களுக்கும், கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? சில சொல்லுவாங்க, நம்ம வேதத்தை வாசிக்கிறவங்களே சொல்லுவாங்க, துன்மார்க்கனுக்கு எப்படி நடக்கிறதோ அப்படியே சன்மார்க்கனுக்கும் நடக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. மற்றவங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் நடக்கிறதோ அப்படி தான் நமக்கும் ஆக்சிடென்ட் நடக்கிறது. மற்ற குடும்பங்களில் எப்படி விபத்து நடக்கிறதோ நமக்கும் அப்படி தான் நடக்கிறது. மற்றவர்களுக்கு மரணம் எப்படி வருகிறதோ நமக்கும் அப்படி தான் மரணம் வருகிறது. ஒரு முறை என்கிட்ட யாரோ கேட்டாங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ கிறிஸ்டியன் அண்ட் எ நான் கிறிஸ்டியன். அதாவது கர்த்தரை அறிந்த ஒருவருக்கும் கர்த்தரை அறியாதவங்களுக்கும் அப்படின்னா என்னதான் வித்தியாசம்? அவங்கள பார்த்து சிரித்து கொண்டே சொன்னேன், கர்த்தரை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நிறைய காரியங்கள் ஒன்று போல தான் நடக்குது. ஆனால் இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? கர்த்தரை அறியாத ஜனங்கள், அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் கெட்டு போகிறார்கள். கர்த்தரை அறியாத ஜனங்கள், அவர்கள் துக்கத்திலையும் அவர்கள் துன்பத்திலையும் அவங்க அப்படியே சோர்விலையும் அப்படியே இடிந்து போகிறார்கள். அவங்க துன்பம் அவங்களை அமிழ்த்தி போடுகிறது. ஆனால்
கர்த்தரை அறிந்தவர்களோ, வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தரை அறிந்தவர்களோ கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்களாம். வாலிபனும் இளைப்படைவான், ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள் எப்படி செய்வாங்களாம், அவங்கள் சோர்ந்து போக மாட்டார்களாம். ஹலேலூயா. எல்லாரும் அவங்களுடைய துன்பத்தில் போயிடுவாங்க, ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி மனம் திரும்பி என்று சொல்றது பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறது மட்டும் கிடையாது, நம்முடைய மனதில் நாம் கர்த்தரிடத்தில் நாம் திரும்பும் பொழுது எப்படி இருக்கும், நம்முடைய வாழ்க்கை அமர்ந்திருக்குமா, எப்படி இருக்கும், அமர்ந்திருக்குமா. ஒரு பாடல் இருக்குல்ல, அமர்ந்திருப்பேன் அருகினிலே, ஒரு பெருக்மா செய்ய பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு நான் அடிக்கடி பாடுவதுண்டு. நம்ம அமர்ந்திருக்க வேண்டுமா? ஆகியால் தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்ன செய்வாரா, அமர்ந்த தண்ணீர்கள் இடையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அது ஆடுகளை குறித்து அவர் சொல்லுகிற காரியமானா, நம்ம போய் அமர்ந்த தண்ணீர் என்று உலக தண்ணீரை நம்ம தேடி போடுறதில்லை, நம்ம வந்து எங்கேயும் புல்லு மேய நம்ம போடுறதில்லை, ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ, பசுமையான ஒரு மேய்ச்சல். பசுமையான ஒரு மேய்ச்சல்னா நேற்று காய்ந்து போன்ற போன உணவு கிடையாது, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உள்ளான இருக்கிற இந்த மனதுன்னு சொல்கிறோம் பாருங்க, இந்த மனசுக்கு கொடுக்கிற ஆறுதல், அதுதான் அமர்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. நமக்கு என்ன இருக்குன்றதுனால நம்ம சந்தோஷமாக இருக்கிறதில்ல. உங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இன்று கூட நான் உடுக்கும்போது நான் சொல்லி கொண்டிருந்தேன், ஐயோ அந்த ஜனங்களையெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, நல்ல ஒரு சாரீ எடுத்து அதை கெட்ட வேஸ்ட் இல்லை, அதை வச்சுட்டு இருக்குல்ல எது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் எப்போவுமே பேக் பண்ணி கொண்டு வந்துடுவேன், நாளைக்கு பார்த்து என்னடா சிஸ்டர் இப்படி கட்டிட்டு வந்துட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கைகளை பார்க்கும் பொழுது ஏழ்மை நிலையில் இருக்கிற நிறைய பேர் இருக்கிறீர்கள். அதாவது நமக்கு இருக்கிறத வைத்து தான் நமக்கு சந்தோஷம் நம்ம நினச்சினா அது உண்மையான சந்தோஷமே கிடையாது. எந்த நிலைமையிலும் கூட நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால், இந்த உலகத்தில் எல்லா பொக்கிஷத்தை காட்டில் ஒரு பெரியதான பொக்கிஷம் இருக்கு, என்ன தெரியுமா, அது கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறபடியினால். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால், அவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால், துன்பங்கள் வந்தாலும் நல்ல நிலைமையில் இருந்தாலும், சோர்வுகள் வந்தாலும் சந்தோஷம் இருந்தாலும், எந்த நிலைமையிலையும் கூட நம்ம எப்படி இருப்போமா, அமர்ந்திருப்போமா, நம்ம அமர்ந்திருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், மனதில் திரும்பணும். நேற்று நான் சொன்னேன், மனதில் திரும்பணும். இதை இன்னும் இன்னைக்கு எப்படி விளக்கலாம் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது வேத பகுதியிலிருந்து ஒரு வாசனத்தை கர்த்தர் எனக்கு காட்டினார். ரெண்டு நாளாகமும் 6:37 நாம் பார்க்கலாம், சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்த அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி என்று சொல்லி இப்படியாக சலமோன் ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தை நம்மெல்லாம் வேதத்தை வாசிக்கிறவங்க சீக்கிரம் சீக்கிரமாக வாசிப்பாங்க. நான் மறுபடியும் அசை போட்டு அதில் இருக்கிற முக்கியமான வசனங்களை வார்த்தைகளை எல்லாம் நான் எடுப்பது உண்டு. இன்று இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் வாசித்து பார்த்தேன், இதை 3 பகுதியாக நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறான், தாங்கள் சிறைப்பட்டு போன தேசம். இங்கே யாராவது சிறைப்பட்டு போனவங்க இருக்காங்களா? அந்த காலத்தில் வந்து எந்த ராஜா இன்னொரு தேசத்தை எப்படிக்கிறான்னு என்ன செய்வாங்களாம், அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களில் ஒரு பகுதி ஜனங்கள் என்ன செஞ்சுருவாங்களாம், சிறையாக அவங்க தேசத்துக்கு கொண்டு போயிடுவாங்களாம், கொண்டு போய் அங்கே அடிமைகளாக அவங்கள என்ன செய்வாங்க, உபயோகப்படுத்துவாங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சிறை, இன்றைக்கி நம்ம யாருமே நம்ம சரீர அளவில் சிறைப்பட்டு போகலை, ஆனால் நம்ம எப்படி சிறைகளாக இருக்கோம் தெரியுமா, நம்ம உள்ளுக்குள்ள பல வேதனைகள், அல்ல உள்ளுக்குள்ள வந்து மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கை, உள்ளுக்குள்ள பாவம் இருக்கிற ஒரு வாழ்க்கை. இங்க நம்ம பார்க்கிறவ சொல்லுகிற, அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்துல அப்படி சிறையா இருக்கும்போ உணர்வு வரும் பொழுது, 2 சொல்லுகிற தாங்கள் உணர்வடைந்து, உணர்வடைந்த அப்புறம் 3 நடக்கிறது மனம் திரும்பி.
மனம் திரும்பி என்ன சொல்வாங்களா, நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் அக்கிரமம் செய்தோம், துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று சொல்லி அந்த சிறைப்பை சிறையிருப்பிலிருந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இறங்குவாராம். இந்த வேதம் ஒருவேளை இந்த வசனம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஓமையிலிருந்து உங்களுக்கு நான் விளக்கலாம் என்று யோசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு நபரை குறித்து எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரிஞ்சது, இது கதைன்னு சொல்லுவாங்க, ஸ்கூல் புக்ஸில் கூட உண்டு, இப்போ இருக்கணுமோ தெரியல எனக்கு, அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிற காலத்தில் இருந்துச்சு, பேரபிள் ஆஃப் த ப்ராடிகல் சன் என்று சொல்லுவாங்க, கெட்ட குமாரன் என்று நம்ம சொல்லுவோம். ஆனால் பைபிளில் எங்கேயும் கெட்ட குமாரன் அவனுக்கு பேர் இல்லை, நம்ம வச்ச பேர். கடைசியில் அவன்தான் நல்ல குமாரனாக போனான். சரி, லூக்கா சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது 15 அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்களாம், 2 மகன்கள் இருக்கிறாங்க. அந்த 2 மகனில் ஒரு மகன் என்ன செய்கிறான், ஆஸ்தியில் எனக்கு பங்கு வேணும் என்று சொல்லி கேட்டு அவன் பங்கை வாங்கி கொண்டு போய் அந்த ஆஸ்தி எல்லாவற்றையும் நல்லா ஊதாரித்தனமாக செலவழித்து எல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம், தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது நம்ம கிறிஸ்தவங்களுக்கு ஏற்காது ஆனாலும் சொல்லுகிறேன், என்ன சொல்லுவாங்க, கண் கெட்டப்புன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுது, கண் கெட்டப்புன்னு சூரிய நமஸ்காரமாக. சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுவாங்கன்னா, காலையில் எழும்புற உடனே சூரியனை பார்த்து அவங்க அப்படியே நமஸ்காரம் பண்ணுவாங்க. கண்ணே போனது போயாச்சுன்னா சூரியன் இருந்தாலும் ஒன்று தான், சூரியன் இல்லாமல் போனாலும் இருளாக தான் இருக்கும். இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த குமாரனுக்கு எல்லாம் போன பிறகு வேத வசனம் என்ன சொல்லுகிற தெரியுமா, 17 வசனத்தில் அவனுக்கு புத்தி தெளிந்த போது. எப்போ புத்தி தெளிந்துச்சா, பன்றிகள் சாப்பிட்ற தவிடு கூட. நம்ம ஊர் பகுதியில், இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கெல்லாம் தவிடுன்னா என்னன்னு தெரியும். சில சிட்டிஸில் நான் போய் இதை தவிடுன்னு சொன்னால், சிஸ்டர் தவிடுன்னா என்னது, அப்போ நான் சொல்லியிருக்கேன், நான் கிராமத்தில் ஒரு 2 வருஷம் இருந்திருக்கிறேன் படிக்கும் பொழுது. அப்போது தான் எனக்கு தவிடுன்னா என்ன தெரியும், கோழிக்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா. நீங்கள் பன்றிக்கு வைக்கிறத நீங்கள் பார்த்ததில்லை, டென்மார்க் போன்ற நாடுகளில் அங்கே பன்றிகளுக்கு தான் மனுஷனை விட என்னது தவிடு கிழங்கு எல்லாம் போட்டு வளர்ப்பாங்க. சரி, ஆக நம்ம பார்க்குறோம், இந்த தவிடு கூட கிடைக்காமல் போகும்போது தான் என்ன வந்துச்சா, புத்தி. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, புத்தி தெளிந்ததான். எப்போ தெளிஞ்சிச்சு, பட்டினியாக இருக்கும்போ, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போ, வயிறு காஞ்சு போனதுக்கப்புறம், வயிறு காஞ்சதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, புத்தி தெளிஞ்சிச்சு. அது வரைக்கும் என்ன செய்யலை, அவனுடைய இருதயம் அமர்ந்திருக்கல. அவன் கெட்ட சீரழிகிற வரைக்கும் கூட அவனுடைய இருதயம் தேடலை, தகப்பன தேடலை. ஆனால் எல்லாம் போனப்புறம் என்ன வந்துச்சு, என்ன வந்துச்சு, புத்தி தெளிந்ததான். தெளிந்து அதுக்கப்புறம் பார்க்குறோம் அவன் என்ன சொல்கிறான். இப்போ பாருங்கள், ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன், அவன் உணர்வடைகிறான். என்ன உணர்வடைகிறான், ஐயோ என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கூட 3 வேளை சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது, சாப்பாடு இருக்குது, ஆனால் எனக்கு இல்லை, பன்றிகள் சாப்பிட்ற இந்த தவிடு கூட எனக்கு இல்லையே என்று சொல்லி உணர்வடைகிறானாம். புத்தி தெளிஞ்சப்புறம் முதலாவது என்ன வருது, உணர்வு. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுமா, முதலாவது வேணும், உணர்வுள்ள ஒரு ஆவி நமக்கு வேணும். என்னது, நம்ம செய்கிறது சரியா தவறா, உங்களுக்கெல்லாம் உணர்வு இருக்கா. சில சொல்லுவாங்க, என்ன உனக்கு கொஞ்சமாவது உணர்வு இருக்கா, நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில், உணர்ச்சி இருக்கா. உணர்ச்சின்னா என்னது, சூடாக ஏதாவது விழுந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்குது, உடனே அம்மா சுடுதுன்றோம் பாருங்கள், அது சரீர தோலில் இருக்கிற உணர்வு. ஆனால் உள்ள மனுஷன் நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கும், உணர்வுகள். என்ன உணர்வு, எது நல்லது எது கெட்டதுன்ற உணர்வு, எது நன்மை எது தீமை என்பது ஒரு உணர்வு, அல்லது நான் தேவனை தேடுகிறேனா மனுஷனை நாடுகிறேனா என்பது ஒரு உணர்வு. ஆகிய ஒரு உணர்வு அவனுக்குள் வருகிறது, நான் செய்தது தப்பு, என் தகப்பனை விட்டு நான் தூரம் வந்துட்டேனே, பன்றிகள் மத்தியில் நான் இருக்கிறேனே, என் சிநேகிதர் எல்லாரும் கூட சேர்ந்து நான் கெட்டு அழிந்தேனே என்று சொல்லி உணர்வு வந்ததாம். எனக்கு மறக்க முடியாத ஒரு ஜோக்,
சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் எப்போமோ சொன்னது நான் நினைக்கிறேன், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டில் பழைய விசிடியில் நானும் பிரதரும் போட்டு கேட்டு அந்த விசிடி தேஞ்சு போச்சு. நான் நினைக்கிறேன் 88-89 வருஷத்துலன்னு நினைக்கிறேன். அதுவும் அதுக்கு முன்னால் ஒரு விசிடி, மறக்க முடியாத ஒரு ஜோக் என்னன்னா, இப்போவும் நான் சொல்வதுண்டு, ஒரு மனுஷன் ஸ்ரீலங்காவில், நம்ம இந்தியான்னு சொல்லக்கூடாது, அதனால் ஸ்ரீலங்காவை நான் சொல்கிறேன், அந்த நாட்டில் ஒரு நல்ல வேலை செய்கிறவன் ஒருத்தர் இருந்தானாம். வேலைக்கு போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகுவானாம். திரும்பி வரும்பொழுது ரெண்டு கையில் என்ன இருக்கும், சாராய பாட்டில் இருக்குமா. அந்த சாராய பாட்டிலை கையை எடுத்துக்கொண்டு வந்து நல்லா குடிச்சிட்டு வருவானாம். குடித்து நல்லா வெறிச்சவனுக்கு என்ன இருக்காது, அவன் ரோட்டில் நடக்கிறானா சாக்கடையில் நடக்கிறானான்னு அவனுக்கு தெரியாது. நான் பார்த்துருக்கேன் குடிகாரன், இவங்க தான் தப்பாக தப்பாக நடப்பாங்க, எதிரில் வர்ற வண்டிக்காரனெல்லாம் தெரியும், பார்த்து போயா உணர்வு இருக்காது. அப்படி ஃபுல்லாக குடிச்சிட்டு அவன் என்ன செய்வானா, தடுமாறி விழும்போ. நீங்கள் சிட்டிஸ்லாம் பார்த்துருக்கலாம், அந்த ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் கால்வாய் இருக்கும், சாக்கடை தண்ணீர் போடுறதுக்கு, கழிவறை தண்ணீர் போடுறதுக்கு தண்ணீர் ஓடுமா, வீட்டிலேருந்து வர்ற சாக்கடை தண்ணீர். இவன் என்ன செய்வானா, கால் தவறி ஒரு நாள் அந்த சாக்கடையில் விழுந்துட்டானான். விழுந்த சாக்கடையில் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க, பன்றிகள் தான் படுத்திருக்கோம். சாக்கடையில் என்ன இருக்கும், பன்றிகள் தான் இருக்கும். அந்த பன்றிகள் இரவு நேரத்தில் சாக்கடை தண்ணீரில் அது இருக்குது. இவன் தவறி விழுந்தது, அங்கே விழுந்துட்டான், நேராக படுத்த உடனே அவன் தலையில் அப்பா என்ன ஏசி மாதிரி ஜிலு ஜிலுன்னு இருக்கு. உங்களுக்கெல்லாம் சிரிப்பார்ல, முடிச்சுதான் இருக்கீங்களா. அப்படி விழுந்தவன் பன்றிகள் மேலே விழுந்துட்டு அப்பா ஏசி போட்ட மாதிரி ஜிலு ஜிலுன்னு இருக்கு, நல்ல தலைக்கு ஒரு நல்ல மெத்தையான ஒரு தலையனை இருக்கு அப்படின்னு நினச்சி படுத்துட்டானா. அவனுக்கு என்ன இல்லை, உணர்வு இல்லை. ஆனால் பன்றிகள் பார்த்துச்சான், சீச்சி குடிகார இவன் கூட யார் படுப்பா என்று சொல்லி பன்றிகள் எழும்பி ஓடிருச்சான். இப்போதான் சிரிங்களேன் கொஞ்சம். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இது உண்மையோ பொய்யோ, அந்த பன்றிகள் பயந்து ஓடிருக்கு. ஆனால் மனுஷன் பாருங்கள், தான் குடிக்கும் பொழுது வெறிக்கும் பொழுது அவனுக்கு அந்த உணர்வே இல்லை, மனுஷனுக்கு உணர்வே இல்லை. இவன் என்ன யோசிக்கிறான், அவனுக்கு எப்போ உணர்வு வந்துச்சான், எப்போ உணர்வு வந்துச்சு, அவன் வந்து எல்லாவற்றையும் அழிந்து கெட்டு தீர்ந்ததுக்கு அப்புறம்தான் அவனுக்கு உணர்வு வருகிறது. உணர்வு வந்த பொழுது அவன் என்ன செய்கிறான், அவன் உணர்ந்து ரெண்டாவது என்ன செய்கிறானா, 18 வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவன் சொல்கிறான், எங்கே யார்கிட்ட சொல்கிறான் தெரியுமா, தன் இருதயத்தில் சொல்லிக்கொள்கிறான். என்ன சொல்கிறான், நான் எழுந்து என்ன செய்யணும், நான் எழுந்து. எனக்கு ரொம்ப பிடிச்ச, பைபிளில் பிடிச்ச ஒரு டாபிக், பெண்கள் கூட்டத்தில் பேசும் அதிகமாக தான் பேச, எழும்பு. நம்மளே எழும்பாமல் அங்கேயே சாக்கடையில் இருந்தால் யாரும் வந்து எழுப்ப மாட்டாங்க. ஆனால் இங்கே பார்க்குற அவன் சொல்லுகிறான், அவன் தனக்கு தானே தன் மனதோடு அவன் பேசி கொள்ளுகிறான், நான் எழுந்து. அவன் என்ன சொல்கிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் ஒரு சின்ன ரிஹர்சல் பண்ணுறான். ரிஹர்சல்னு சொல்லுவாங்க, இந்த நாடகம் நடிக்கிறதுக்கு முன்னால் சொல்லி சொல்லி பார்ப்பாங்களே. அவன் சொல்லி பார்க்குறான் தன் இருதயத்தோடு, அவன் என்ன சொல்கிறான், நான் எழுந்து என் தகப்பன்ட்டு போய் நான் என்னெல்லாம் சொல்லுவேன் அப்படி யோசிக்கிறான். தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், அப்படி அவன் மனசில் என்னெல்லாம் வருதோ, உம்முடைய குமாரனு சொல்லி கொள்றதுக்கு நான் பாத்திரன்னு இல்லை, எல்லாம் யோசிக்கிறான். அவன் மனசில் யோசித்து தன் மனதில் நல்ல கவனிங்க, அவன் எழுந்து நடக்கிறதுக்கு முன்னதாக தன் மனதில் திரும்பினான். எங்கே திரும்பினான், தகப்பனிடத்திற்கு திரும்பினான். நான் தவறு செய்தேன் என்று சொல்லி முதலாவது உணர்வு வருகிறது, ரெண்டாவது மனதில் அவன் திரும்புகிறான். திரும்பி என்ன செய்கிறான், அவன் அப்படி நினைச்சு தன்னைத்தான் அவன் தாழ்த்துகிறான். இனியும் நான் குமாரன் சொல்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லிட்டு மூன்றாவது என்ன செய்கிறான் தெரியுமா, 10 செய்கையில் செய்கிறான். என்ன செய்கிறான், அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எங்கே பின்தங்கி இருக்கிறோம்னு சொன்னால், சிலருக்கு உணர்வு வரும், அதோடு நிறுத்திடுவாங்க, ஆனால் மனம் திரும்ப மாட்டாங்க. நல்ல கவனிங்க, குடிகாரன் காலையில் கண்ணு விழித்த உடனே அவனுக்கு உணர்வு வரும், ஐயோ குடிச்சிருக்கோமே,
நேத்து நான் சும்மா சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேத்தெல்லாம் சாக்கடையில் கிடந்தோமே, இதோ பாரு என் துணி எல்லாம் கூட என்ன ஆயிடுச்சு, சாக்கடை வாசனை அடிக்குதேன்னு சொல்லி. ஆனால் அந்த உணர்வு வந்தாலும் கூட ரெண்டாவது என்ன நடக்காது, மனம் திரும்ப மாட்டான். சாயங்காலம் போய் மறுபடியும் அதே தான் செய்வான். பெண்கள் நிறைய இருக்கீங்க சிஸ்டர், எங்களுக்கெல்லாம் ஏன் சொல்கிறேன்றீங்களா? நான் குடியை பற்றி நான் சொல்லலை. இதே போன பழைய பல காரியங்கள், சரி எக்ஸாம்பிள் சொல்லுன்னா, புதிய வருஷம் வரும்பொழுது எல்லாருக்கும் அன்னைக்கு நல்ல உணர்வு வரும். என்ன உணர்வு வரும் தெரியுமா? அப்போ ஐயா சொல்லுவாங்க, பழைய வருஷத்தில் நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம் நம்ம எப்படி வாழ்ந்தோம், புதிய வருஷத்தில் நம்ம என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம். இப்போ எல்லாம் சிரிக்கிறீங்க, புதிய வருஷத்தில் என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம். அப்போது காந்து என்ன சும்மா சொல்லுவோம், ஆண்டவரே நான் போன வருஷத்துலலாம் சரியாக பைபிள் வாசிக்கல, நான் போன வருஷத்துலலாம் நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன். பாவ அறிக்கை 365 நாளுக்கு தேவையான எல்லா பாவ அறிக்கையும் அரை மணி நேரத்தில் முடிச்சிருட்டு, அப்புறம் இது எல்லாம் செய்ய மாட்டேன். சிலர் பைபிள்லையும் எழுதி வச்சுக்கிடுவாங்க, நான் அடுத்த வருஷம் எப்படி இருப்பேன், அடுத்த வருஷம் அப்படி பண்ணுவேன், அடுத்த வருஷம் இதை பண்ணுவேன். சரி 1 வரும், சரி சர்ச்சு எல்லாம் முடிஞ்சிடும், நல்ல 2 மட்டும் நல்லா இப்படியெல்லாம் நம்ம சொன்னமே செய்வோம். 3 என்ன ஆயிரும், அந்த மனது கொஞ்சம் திரும்பிடும், எங்கே பழைய ஆண்டுக்கு திரும்பிடும். அதுக்கப்புறம் என்ன வந்துடும், 4th, 5th போனோடனே கொஞ்சம் மனசில் உணர்வு வரும், நம்ம தீர்மானம் எடுத்து சரி அதான் அடுத்த வாரம் பார்த்துக்கிடலாமே, அடுத்த வாரம் ஆயிரும், மறுபடியும் 365 முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்போ உணர்வு மறுபடியும் எப்போ வரும், 1 முடிஞ்ச பிறகு. எத்தனை நாட்கள் இதே போல் சில சொல்லுவாங்க, சில மீட்டிங்ஸ் பண்ண, சிஸ்டர் நான் இன்றைக்கி தீர்மானம் பண்ணியிருக்கேன் நான் கோவமே போட மாட்டேன். உண்மையில் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் என்றைக்கு அப்படி தீர்மானம் எடுக்கிறீங்களோ அன்றைக்கு தான் உங்களுக்கு வரும் சோதனை, அன்றைக்கு தான் வரும் சோதனை. அப்புறம் சொல்லுவோம், ஆண்டவரே நான் தீர்மானம் எடுத்தேனே என்னால் முடியலையே. நாம் உணர்வடைகிறோம் சில நேரம், ஆனால் நம்முடைய மனது என்ன செய்கிறதில்ல, திரும்புறதில்ல. இன்னும் நம்ம சொல்கிறோம், சிலர் மனதில் திரும்பிடுறோம், ஆண்டவரே நான் இனிமேல் இப்படி செய்வது இல்லைன்னு தீர்மானம் பண்ணுறோம். 3 என்ன செய்கிறதுன்னா ஆக்ஷனில் கொண்டு வர்றதில்ல. தீர்மானம் எடுக்கிறோம், நம்முடைய இருதயத்தில் உணர்வும் அடைகிறோம், எங்கே தவறுறோம்னு சொன்னால் நம்மை அதை நம்ம செயல்படுத்துறதில்லை, நம்ம செயல்ப. ஆனால் இந்த குமாரனை குறித்து பார்க்குறோம், அவன் எழுந்து நடந்து போனானா, அவன் எழுந்து நடந்து போய் தான் என்ன இருதயத்தில் தீர்மானம் பண்ணானோ அதை அப்படியே சொல்கிறான். ஆனால் அவனை முழுவதும் சொல்லாமல் தடுத்தது தகப்பனுடைய இரக்கம். இன்று ஒருவேளை இங்கே வந்தவங்க எல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் எத்தனையோ முறை மனம் திரும்பிட்டோம், எத்தனையோ முறை கர்த்தரிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்குறோம், ஆனாலும் கூட இன்னும் நான் இப்படியே இருக்கிறேனே. அப்போதான் நமக்கு அந்த வசனம் ஞாபகம் வரணும், நான் நிற்பதும் நான் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அப்போ கிருபையை பிடிச்சிக்கிடும், உடைய சுத்த கிருபையே ஆண்டவரே என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் எதை விரும்புகிறார், பல வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், நீ என்னிடத்துல திரும்பு. இப்போ 4 வாசல் கூட அவர் சொல்லுகிறார், சாலமோன் சொல்லுகிறார், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும். ஆனால் நம்ம முழுசாக திரும்புமாமா 50-50 பிஸ்கட் ஞாபகம் வருதா, எல்லாம் சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 50-50 அங்கே உப்பு காரம், இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் காரம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்படி இருப்போம், முழு இருதயத்தோடு என்னால் திரும்ப முடியாத ஆண்டவரே, கொஞ்சம் திரும்புகிற ஆண்டவரே. இன்னும் சிலர் வந்து 70-30 சொல்லலாம், சரி இன்னும் ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் விட்டுட்டேன் ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் விட்டுட்டேன், அது முழுவதும் கிடையாது. ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லும்போது மட்டும் எப்படி சொல்லுவான், யாராவது 30 ஆண்டவரே நீ 30 ஆசீர்வாதியும் சொல்லுவோமா, இல்லவே இல்லை ஆண்டவரே நீ 100 ஆசீர்வாதியும். நான் அப்படி தெரிஞ்சோம், ஆண்டவரே இந்த ஜனங்களை 100 ஆசீர்வதியோ ஆண்டவரே. ஆனால் அதை பெறுகிறது பெறாமல் இருக்கிறது ஜனங்களுடைய கையில் இருக்கிறது. இன்று ஆசீர்வாதத்தை குறித்தல்ல, நம்ம தேவனிடத்தில் நாம் திரும்பும் பொழுது முழுமையாக நாம் திரும்பணுமா, அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது முழுமையாக அன்பு கூற வேண்டுமா, அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் இதை குறித்து நம்ம சொல்ல வேண்டுமா, முதலாவது நான் மனம் திரும்புகிறதை குறித்து சொன்னேன். இன்னும் நிறைய காரியங்கள் எப்படி நான் வேதத்திலிருந்து சொல்லிட்டே போகலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது தாவீது கோலியாத்தை குறித்து, நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சா இல்லையா,
விசுவாசம் இருந்துச்சு. யுத்தத்துக்கு போன எல்லாருக்கும் விசுவாசம் இருந்துச்சு. அங்க சகோதரர்கள், அதாவது தாவீதுடைய சகோதரர்கள் கோலியாத்துக்கு முன்பாக நிக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியும் இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன்னு தெரியும். ஆனா அவங்களுக்கும் தாவீதுக்கு இருந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாம் கோலியாத்தை பார்த்த உடனே எல்லாம் பின்னால திரும்பி ஓடினாங்களாம். மனம் திரும்பல, திரும்பி ஓடிட்டாங்க. ஆனா தாவீது என்ன தெரியுமா, எல்லாம் சொல்றான், ஏன் நீ யுத்தத்துக்கு பண் வந்திருக்கிறியா, உன்னால யுத்தம் செய்ய முடியாது. ஆனா தாவீது என்ன தெரியுமா சொல்றான், தனக்கு தானே சொல்லிக் கொள்ளுகிறான், நான் இன்று இந்த பெலிஸ்தியனை ஜெயிப்பேன். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுடையவர், அவர் சேனைகளின் அதிபதியான கர்த்தர் என்று சொல்லி தன் விசுவாசத்தை தனக்கு தானே அவன் சொல்லிக் கொள்றான். சொல்லிட்டு என்ன செய்யறான், கோலியாத்து முன்னால நிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, பின்னால் ஓடினாங்க. ஆனால் தாவீது, நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்கள், தாவீது என்ன செய்தானா, கோலியாத்து வந்து தாவீதை பார்த்து நடந்து வருகிறான். கோலியாத் அங்கே நின்று சும்மா ஜோம் இல்லை, ஆண்டவரே ஆண்டவரே காப்பாற்றுனா அவன் அப்போவே கொண்டுட்டு போயிருப்பான். ஆனால் அந்த நேரத்தில் தேவை ஆக்ஷன். அந்த நேரத்தில் என்ன வேணும், அவன் யுத்தத்தில் இருக்கும் பொழுது அவன் பட்டயத்தை பயன்படுத்தணும். அவன் கையில் இருந்தது என்ன, வெறும் சில கற்கள் தான் இருந்துச்சு, கூழங்கற்கள் தான் இருந்துச்சு. அதில் ஒரு கல்லை எடுத்தான். அவன் பக்கத்தில் வர்றதுக்கு முன்னால் கோலியாத்து நடந்து வந்தான். ஆனால் தாவீது என்ன செய்தானா, அவன் சத்ருவை பார்த்து ஓடினானாம். அவன் ஓடினான். இன்று நிறைய பேர் நாம் ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கிறதற்கு காரணம், ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் எனக்கு கடன் பிரச்சனைன்னு சொல்லலாம், ஏன் கடன் பிரச்சனை தீரமாட்டேங்கிறது, ஏன் நமக்கு இருக்கிற தரித்திரம் போக மாட்டேங்கிறது, ஏன் ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிறோன்னா, அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா, ஜெபிக்கிற கிறிஸ்தவங்க ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் நாம் செய்கிறது இல்லை. கர்த்தர் என்ன செய்கிறார், நீ எழுந்து போ, எலியாவை பார்த்து சொல்லுகிற, இங்க உனக்கு என்ன காரியம், இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு, நீ எழுந்து போ இந்த இடத்தை விட்டு என்று சொல்லுகிறார். இன்று காரியம் செய்கிற ஜனங்கள், ஒருவேளை நான் வீட்டிலேயே உட்காந்து ஜெபிச்சுனா எப்படி இருக்கும், நான் வீட்டிலேயே உட்காந்து சாரி டிவி ஸ்க்ரீனில் முன்னால் உட்காந்துட்டு அங்கே வந்து நல்ல ஏசி ரூமில் உட்காந்து ஒரு சுவிசேஷத்தை அப்படியே சொல்லிட்டு ஜனங்கள் தான் என்ன டிவியில் பார்க்குறாங்களே போதும்னு நினச்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சில நேரம் நான் யோசிச்சு பார்ப்பேன், நான் போகாதிருந்தால் எப்படி ஜனங்கள் சுகமடைவார்கள், எப்படி ஜனங்கள் அபிஷேகிக்கப்படுவார்கள். ஒருவேளை டிவியை பார்த்து ஜனங்கள் சுவிசேஷத்தை கேட்கலாம், ஆனால் ஒரு அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரன் அந்த இடத்துல போகிறதுனால என்ன நடக்கும், அநேக நுகங்கள் முறிக்கப்படுகிறது. நேற்று பார்த்தீங்க, பிசாசு பிடியில் இருக்கிற ஒரு சிலர் விடுதலையை பெற்றார்கள், ஒரு சிலர் சுகத்தை பெற்றார்கள். ஆனால் கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார், இன்றைக்கு தேவை செயல்படுகிற கிறிஸ்தவர்கள் தேவை. எப்படிப்பட்ட கிறிஸ்தவங்க, செயல்படுகிற கிறிஸ்தவர்கள். ஆகிய நம்ம செயல்லையும் கூட என்ன செய்யணும், செய்யணும். இன்னொரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்கிறோம் வேதத்தில், இந்த சுகத்தை குறித்து நான் சொல்ல போகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாடுனா உதிரப்போக்கு, 12 வருஷம். இதை நான் அதிகமாக இப்போ விளக்க போகிறது இல்லை. இந்த பெண்ணை குறித்து நம்ம பார்க்குறோம். மார்க்கு சுவிசேஷத்தில் மட்டும் நல்ல குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. 27 வசனத்தில் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து கேள்விப்பட்டாளாம், என்ன கேள்விப்பட்டிருப்பா, அவர் குஷ்டரோகியை சுகமாக்கினார், அவர் வஸ்திரத்தை தொட்டவர்கள் சுகமானார்கள், வியாதியஸ்தர்கள், அவங்க என்னெல்லாம் கேட்டாலோ நமக்கு தெரியாது. வேதம் என்ன சொல்லுகிறது, கேள்வியினால் விசுவாசம் வரும். எதை கேட்கணுமா, தேவனுடைய வசனங்களை நாம் கேட்க வேண்டுமா. இன்னைக்கு நம்ம என்ன கேட்கிறோம், என்ன பார்க்கிறோம் என்பதை குறித்து அதனால் நம்முடைய விசுவாசம் வளருகிறதா தடுமாறுறதான்றதை நம்ம பார்க்கணும். இங்கே நம்ம பார்க்குறோம், இவ என்ன செய்கிறா, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுறா. ரெண்டாவது என்ன செய்கிறா, அவள் இருதயத்தில் நம்புறா. என்ன முடிவு பண்ணுற தெரியுமா, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி யார்கிட்ட சொல்கிறா, தன் இருதயத்தில் சொல்கிறா. நான் அவருடைய வஸ்திரங்களை தொட்டால் போதும், அவர் நான் தொட்ட உடனே நான் சுகமாவேன். அவர் வஸ்திரத்தை தொட்டால் ஆகிலும், நீங்கள் கேட்கலாம் இன்னைக்கு ஏன் வஸ்திரத்தை தொட்டான்னு ஏன் சொல்கிறா,
இன்னைக்கு நான் பழைய ஏற்பாடெல்லாம் இப்போ சொல்ல மாட்டேன், எல்லாரும் தூக்கம் வர்ற நேரம். பழைய ஏற்பாட்டின்படி ஒரு வார்த்தையில் சொல்லுன்னா, உதிரப்போக்கு இருக்கிற ஒரு ஸ்திரீ யாரையும் தொடக்கூடாது. தொட்டால் தீட்டு, தொடுறவங்க தீட்டு. அவங்க வஸ்திரத்தை கூட அவங்க கழுவி குளிக்கணுமா? அதனால இவளுக்கு என்ன பயம்? வஸ்திரத்தை தொட்டுட்டா. ஆகையில் தான் இன்று நான் ஜெபித்த இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஞாபகம் வந்தது. அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஜன கூட்டத்துக்குள்ளே போனாளா. ஏன் ஜன கூட்டத்துக்குள்ள போனா? அவ சுகமானதுக்கு அப்புறம் இயேசு கேட்கிற, என்னை தொட்டது யார்? இயேசுக்கு தெரியும் யார் தொட்டதுன்னு தெரியும். அவள் சுகமானதும் தெரியும். அவர் ரகசியமாக வந்து ஏன் ஜனக்கூட்டத்தில்? திருடுறவங்க எங்கே திருடுவாங்க தெரியுமா? எங்கே திருடுவாங்க? நல்ல ஜனக்கூட்டமாக இருக்கும். எங்கள் வீட்டில் போன வாரம் வேலை செய்கிற அந்த மகள் வந்து ஒரு சர்க்கஸ்க்கு போயிருக்கிறா, சர்க்கஸ் இல்லை எக்ஸிபிஷனுக்கு போயிருக்கிறா. அவள் சொல்கிற, நான் கையிலே தான் என் ஃபோனை கையிலே தான் பிடிச்சிருந்தேக்கா, அவ்வளோ ஜனங்கள் இருந்தாங்க, எப்படி தான் என் ஃபோன் போச்சோ தெரியல. ஜனக்கூட்டம், ஜனக்கூட்டத்தின் மத்தியில் என்ன நடக்குன்றதே தெரியும். அங்கே பார்க்குறோம் இயேசுவை சுற்றி ஜனங்கள் இருக்காங்க. அப்போ இவன் நினைக்கிற, நம்ம ஜனக்கூட்டத்தில் இருக்கும்போது நம்மளை யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க தெரிஞ்சவங்க. அப்போ ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே போய், அப்புறம் ரெண்டாவது சொன்னப்பட்டிருக்கு, பின்னாலேயே போய் தொட்டாளாம். ஏன் முன்னால் போல? ஒருவேளை முன்னால் போயிருந்து அவள் கேள்விப்பட்டிருக்கா, இவர் தீர்க்கதரிசி, ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவர் பிரச்சனையை சொல்லிடுவா. உடனே இவளுக்கு பயம், நான் தீட்டாயிருக்கிறேனே. ஒரு ஆசாரியனை தீட்டுள்ள ஸ்திரீ தொட்டா அந்த ஆசாரிய வேலையை அவர் செய்ய முடியாது. ஐயோ, தீர்க்கதரிசியை தொட்டுட்டா என்னை சபிச்சிருவாரோ, என்னை திட்டிடுவாரோ, நீ தான் தீட்டுள்ள ஸ்திரீயே திட்டுவாரோ என்று பயந்து அவள் ஜனக்கூட்டத்துக்குள்ளே போய் திருட்டுத்தனமாக போயின்னு சொல்லணும், திருட்டுத்தனமாக போய் பயந்து பயந்து போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டா. ஓரத்தைனா அடியில் கீழே அதை தொட்டுட்டு உடனே பாருங்க, இங்கே சுகம் பெற்றதுக்கு காரணம் என்ன? இயேசுவின் வஸ்திரமா? உண்மைதான். ஆனால் அதை காட்டில் என்ன தெரியுமா? அவள் அங்கே போகிறதற்கு முன்னதாகவே தன் இருதயத்தில் அவள் விசுவாசத்தோடு முடிவு செய்துட்டா, இன்று நான் சுகம் பெறுவேன், இன்று நான் சுகம் பெறுவேன், நான் திரும்பி வரும்பொழுது நான் சுகத்தோடு வருவேன். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த அந்த பெண் புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தில் அவள் அன்று கூட்டத்துக்கு வந்தாள், ஜனக்கூட்டத்தின் மத்தியில் வந்தாள். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சுகம் அடையதில்லை. ஏன் தெரியுமா? நம்ம இருதயத்தில் நம்ம முடிவு பண்ணிடுறோம். நல்லா கவனிங்க, இருதயத்தில் முடிவு பண்ணிடுறோம், என்னை கர்த்தர் சுகமாக்குவாரா? என்னை சுகமாக்க முடியாது. இன்னும் நிறைய பேர் நம்ம சொல்லிடுறோம், எனக்கு அபிஷேகம் வருமா, எனக்கு பரிசுத்தாவியை கர்த்தர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். சில சொல்லுவாங்க, ஐயோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் கொடுப்பார், எனக்கு கொடுப்பாரா? நான் எல்லா கூட்டங்களையும் சொல்லுவேன், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுறதுக்கு நீங்கள் உங்களுடைய பரிசுத்தம் காரணம் இல்லை. என்ன காரணம் தெரியுமா? அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால, அவர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினதுனால. இன்று நீங்கள் உங்களை நோக்கி பார்க்கறதுனால தான் நம்ம என்ன செய்கிறதில்லை, சுகத்தையும் பெறுறதில்லை, அபிஷேகத்தையும் பெறுறதில்லை, மனம் திரும்புறதும் கிடையாது. இன்று யார் இடத்துல திரும்பணும்? நம் கர்த்தரிடத்தில் முதலாவது நம்முடைய மனதில் திரும்பணும். முதலாவது நம்முடைய மனதில் முடிவு பண்ணணும், இன்று நான் சுகத்தை பெற்றுக்கொண்டு போவேன், இன்னைக்கு நான் மனம் திரும்பி நான் திரும்ப போவேன். போயிட்டு என்ன செய்வேன்? இனிமேல் இதை செய்யாமல் இருப்பேன், இனிமேல் இதை செய்யாமல். இந்த பெண்ணை பாருங்க, தன் மனதில் முடிவு பண்ணுகிறாள். நீங்கள் மனதில் என்ன முடிவு பண்ணுறீங்களோ நீங்கள் அதை தான் செய்வீங்க. இப்படி சொல்லி நம் பழைய ஏற்பாட்டிலேருந்து சொல்லிட்டே போகலாம். முதல் உதாரணம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச, நம்ம எல்லாருக்கும் தாயானவள் ஏவாள். இந்த ஏவாள் அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? கர்த்தர் சொல்லிட்டார், இதை புசிக்கிற நாளில் நீ சாவாய், இவ்வளோ பழங்களில் இதை ஒன்று தான் புசிக்கக்கூடாது. ஆனால் அவள் என்ன செய்தா? பிசாசோடு, சர்ப்பத்தோடு பேச ஆரம்பித்தாள். முதலாவது கேட்டான், அதான் சொன்னேன், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, நீங்கள் நன்மையை கேட்கும் பொழுது அந்த நன்மையை நம்புவீங்க, தீமையை கேட்கும்போது தீமையை நம்புவீங்க. அவள் கேட்குறான், இதை சாப்பிட்ற நாளில் உன் கண்கள் திறக்கப்படும். நீ எப்படி ஆவாய்? நீ தேவனை போல ஆவாய், உனக்கு புத்தியை தெளிவு கொடுக்கும். அப்போ அதுக்கு முன்னால் புத்தி தெளிவில்லாமல் இருந்தாளா ஏவாள்?
ஆதாமும் ஏவாளையும் தேவன் தன்னுடைய ரூபத்தின்படி உருவாக்கி இருந்ததுனால அவர்கள் எல்லா ஞானத்தையும் பெற்று அவர்கள் தேவனை போல இருந்தாங்களாம். ஆனா பிசாசு என்ன சொல்றான், நீ இதை சாப்பிட்டா உனக்கு புத்தி தெளிவு உண்டாகும். அவ என்ன செய்கிறா, அவ அதை அப்படியே நம்புறா. ஓஹோ, இன்னும் கொஞ்சம் தெளிவடையணுமா இருக்கும். இந்த நிறைய பேர் நம்ம தவறில் விழுறதுக்கு காரணம் தான், இது கிடைச்சால் போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் என்று நம்ம நினைக்கிறதுனால நிறைய பேர் நாம் தவறுகிறோம். இங்கே நம்ம பார்க்குறோம், அவள் அதை நம்பி என்ன செய்தாளாம், அவள் அதை என்ன செய்தா, அப்போ அவள் மனசில் சொல்கிறான், இது எனக்கு கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது, சாப்பிட்டே பார்க்கல, இது எவ்வளோ ருசி உள்ளதாக இருக்கிறது, இப்படி பார்க்கும்போதே முடிவு பண்ணிட்டா. கண்ணு காண்கிறதுனால் திருப்தி அடைகிறதில்லை, செவி கேட்கிறதுனாலையும் திருப்தி அடையாதான். அவள் கேட்டதையும் கண்டதையும் நம்பி அதை புசித்து அவள் பாவத்தில் விழுந்தாள். ஆனால் பாவத்தில் இருந்த, அதாவது வியாதியில் இருந்தவர்கள் நிறைய பேர் விசுவாச வார்த்தைகளை கேட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள், சுகமடைந்தார்கள். வியாதியஸ்தர்கள் நிறைய பேர் சுகமடைந்தார்கள். இன்று நமக்கு சுகம் வரணும்னா நீங்கள் முதலாவது உங்கள் உள்ளத்தில் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள், கர்த்தர் இன்று நம் மத்தியில் இருக்கிறார். இந்த கூட்டத்தின் மத்தியில் கர்த்தர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். தேவ ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இந்த சகோதரியை சுகப்படுத்தின தேவன் என்னையும் சுகப்படுத்துவார். அந்த வேதாகமத்தில் எதுக்காக நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம், நேற்று சொன்ன எதுக்காக நான் பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கம் பண்ணாமையே ஜெபம் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணாச்சுன்னா என்னுடைய என் மேலே நீங்கள் விசுவாசத்தை வைப்பீங்க. ஆனால் எதுக்காக பிரசங்கம் பண்ணுறோம், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்கும்படியாக. இன்று இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் நீங்கள் யாரானாலும் சரி, உங்கள் கண்களை அதனால் தான் மூடுறீங்க. கண்களை நீங்கள் மூடும் பொழுது உங்கள் உள்ளான இருதயத்தில் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்க, அவரை தேடுங்க, ஆண்டவரே நீர் இன்றும் ஜீவனுள்ளவர். உங்களுக்கு என்னென்ன விசுவாசம் இருக்கோ அதை உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க, இன்று கர்த்தர் என்னை சுகமாக்குவார். அப்புறம் சுகமாக்கின பிறகு கர்த்தர் அந்த பெண்ணை நிற்க வைத்து சொல்ல வைத்தார். ஏன் நினைக்கிறீங்க, அவளை வெட்கப்படுத்த இல்லை, அவளை அந்த பயத்தோடு திரும்ப போகக்கூடாது. அதாவது நீங்கள் திரும்பும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கணுமா, அமர்ந்து இருக்க வேண்டுமா. அதையெல்லாம் சொன்ன பிறகு இயேசு அவளை குற்றப்படுத்தலை, நீ சமாதானத்தோடு திரும்பி போ, நீ பயப்படாதே, திரும்பி போ என்று சொன்னார். இன்று நீங்கள் பயத்தோடு திரும்பி போகாமல் கர்த்தர் உங்களை சுகமாக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கும் பொழுது, நீங்கள் எல்லார் மத்தியிலும் நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேவ பிரசன்ன மத்தியில் அசைவாட போகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம் மத்தியில் இறங்கி வரப்போகிறது. இன்று கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நேற்று பார்த்த அந்த வல்லமையை காட்டிலும் இன்று தேவ பிரசன்னம் பலமாக இறங்கி வந்து நம் மத்தியில் பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்ய போகிறார். நம் எல்லாரும் எழுந்து நிற்போமா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவன், ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவன். இன்று தேவன் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்று கர்த்தருடைய கரம் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. Thank you Father, I praise you Lord. Hallelujah. தேவ பிரசன்ன மத்தியில் அசைவாடுகிறது. தேவ பிரசன்ன மத்தியில் அசைவாடுகிறது. இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு. இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு. இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு. ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. கர்த்தருடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. நம்ம எல்லாம் இப்போ வாயை திறந்து துதிக்க போகிறோம். இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு என்று கோரஸ் நாம் பாட போகிறோம். ஹாலேலூயா. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இறங்கி வரும்படியாக நாம் ஆராதிக்க போகிறோம். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போமா. இந்த நேரத்துக்காக காத்திருந்தவர்கள் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, எத்தனையோ காரியங்களுக்கு விழிப்போடு இருக்கிறோம், பசியோடு இருக்கிறோம். இன்று நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும் அப்பா. இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு. இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நிறைய பேர் முன்னால வந்திருக்கிறீங்க. விசேஷமா சிறு பிள்ளைகள் மேல நிறைய பேர் மேல ஆண்டுடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. அப்படியே நிற்கிற இடத்துல நான் சொன்னேன், நேற்று வரிசையாக நிற்க பிரயாசப்படுங்க. இந்த சின்ன பிள்ளைங்களை எல்லாம் எழுப்பி மேலே அனுப்புங்க, கீழே விழுந்த பிள்ளைங்க. தேங்க்யூ ஃபாதர், ஹல்லேலூயா. விசேஷமான தெய்வ வல்லமை. இந்த காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன். தேங்க்யூ ஃபாதர். இன்னும் அப்படிப்பட்ட பிள்ளைங்க, இன்னும் அப்படிப்பட்ட பிள்ளைங்க, இன்று எங்களுக்கு தேவ வல்லமை வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க பின்னால் நிற்கிற பிள்ளைங்க, ஒருவேளை உங்களுக்கு பயம் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பிள்ளைங்களோட நீங்கள் நிற்கலாம். தேங்க்யூ ஃபாதர். அவங்க நிற்க முடியலன்னா விட்டுருங்க, நிற்க முடியலன்னா பின்னால் கூட்டி போயிருங்க. அம்மா கண்ணு தர மகளிங்க வா. என்னது உனக்கு, என்ன செய்யுது? எனக்கு நெஞ்சு படபடன்னு அடிக்குது, என் வல்லமை இறங்குச்சு. இயேசு போய் இறங்குனாங்க என் மேலே. சரி, நீ லைன்ல நில்லு சிஸ்டர். இவங்களை எல்லாம் லைன்ல நிற்க விடுங்க, எனக்கு இன்னும் வல்லமை வேணும். அம்மா பிசாசு பிடியில் விழுந்து இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வராதிங்க. அந்த சிஸ்டர் அவங்களை கூட்டிகிட்டு வராதிங்க, அப்புறமா ஜோம் பண்ணுறேன். தெய்வ வல்லமை நிரப்பப்பட்டவங்க நிறைய பேர் தாங்க முடியாமல் கீழே விழுந்தீங்க, அப்படிப்பட்டவங்க நீங்கள் மேலே வாங்க. கொஞ்சம் யாராவது இந்த புல்பீட்டை மூவ் பண்ண முடியுமா? தேங்க்யூ ஃபாதர். ரீபா ராம் அனிஷஹானா தூராபா. தெய்வ பிரசனம் என்று மைதானம் முழுவதும் நீங்கள் பார்த்து நீங்கள் நம்பணும்னு சொல்கிறதுக்காக நான் இவங்களை கூப்பிடுறேன். இன்னும் எனக்கு வல்லமை வேணும், வாலிப பிள்ளைங்க, நான் கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்யணும்னு விரும்புகிறவங்க நீங்களும் வரலாம், நீங்களும் வரலாம். இப்படி லைனை நிற்க விடுங்கம்மா. இந்த போல்கிட்ட மட்டும் பிள்ளைங்க நிற்க வேண்டாம், மற்ற அந்த பக்கமும் இந்த பக்கமும் நிற்க விடுங்க. இப்படி லைனா, இப்படி லைனா, என் இங்கே முன்னால் பார்த்து சரி கைப்பிடிச்சிட்டு இல்லைங்க. தேங்க்யூ ஃபாதர். அங்கே நிற்கிறவங்களும் கூட அப்படி கைப்பிடிச்சுனால அந்த லாஸ்ட் வரைக்கும் இல்லைங்க. தேங்க்யூ லார்ட். கைப்பிடிமா, கைப்பிடி. அடுத்து பையனுங்க வந்து பின்னால் லைனில் நில்லுங்க. கொஞ்சம் முன்னால் வாங்க, கொஞ்சம் முன்னால் வாங்க, முன்னால் வாங்க. இந்த வரிசையில் இல்லைங்க, முன்னால் வாங்க. தேங்க்யூ ரபா ரீபா நஷாந்த ரீ தல தூ ரபா ரஷாந்த ரபா. கைப்பிடிங்க அம்மா, கையப்பிடி. இன்னும் வேறு யாராவது, எனக்கு இந்த தெய்வ வல்லமை வேணும், எனக்கு இந்த வரங்கள் வேணும், எனக்கு தெய்வ அக்னி வேணும், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இது தெய்வ வல்லமை. பிசாசுகள் இருந்தாலும் நிச்சயமாக ஓடி போகும். ஆனால் இந்த பிள்ளைங்க எப்படி இவ்வளோ வாஞ்சிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சில இடங்களில் எல்லாம் சின்ன பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறதை பார்த்துருக்குறேன். சிறு பிள்ளையை போல் அவங்க வைக்கப்படுறதில்ல, அவங்க என்ன செய்கிறதில்ல, யார் என்ன நினைப்பாங்கன்னு பயப்படுறதில்ல. இப்போ உங்கள் மேலே இந்த வல்லமை, நான் இன்று விசேஷமாக ஒரு வல்லமை உணர்றேன். சில நேரம் என் கைகளில் எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி இருக்கும், இன்றைக்கி என் கையெல்லாம் மறுத்து போயிருக்கேன், எனக்கு கை இருக்கா இல்லையான்னு தெரியல. தேவ வல்லமை இறங்கி வரும்போது சில நேரம் அப்படி மறுத்து போகும், கையை ஐஸ் தூக்கின மாதிரி. போதுமா, போதும், போதும், பின்னால் நின்றுங்க, பின்னால் நின்றுங்க. சிஸ்டர் வாலண்டியர்ஸ் எல்லாம் பின்னால் மூவ் பண்ணுங்க, செகண்ட் லைனுக்கு கொடுங்க, செகண்ட் லைன். சீக்கிரமா, சீக்கிரமா. தேவ பிரசனம் இருக்கும் பொழுதே நம்ம ஜெபிக்கணும். இப்போ உங்க சுகத்திற்காக நான் ஜெபிக்க போகிறேன். இன்று பெரிய காரியங்கள் மத்தியில் நடக்க போகிறது. தேங்க்யூ ஃபாதர். அப்படி பிடிச்சிட்டு நீங்க கொஞ்சம் அந்த, சரி போதும், வாலண்டியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பின்னால் போங்க. ஒன்றாவது இந்த பிள்ளைங்களுக்கு இந்த இந்த தூணுக்கு பக்கத்தில் நிற்க வேண்டாம், இந்த பக்கம். சரி, அப்படியே கண்ணு அப்படியே கையை பிடிச்சிட்டு மேலே தூக்குங்க. இன்று கர்த்தருடைய வல்லமை இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லார் மேலே இறங்கி வரப்போகிறது. தேங்க்யூ ஃபாதர். அம்மா போதும், போதும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே, அவருடைய வல்லமை பிள்ளைங்க அவனிங்க. லார்ட் டச், லார்ட் டச், லார்ட் டச் இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லார்ட் டச், லார்ட் டச் இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மேலே இறங்கி வந்த இந்த வல்லமை, தேவ வல்லமை, இந்த ஸ்டேஜில் இருக்கிற இதே வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வரப்போகிறது. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? தயவுசெய்து இது மேலேயாவது விழுந்துடாதீங்க. மற்றபடி உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, உங்கள் பேக் பவுனுக்கோ எதுவுமே நடக்காது. முறிந்து போன எலும்புகள் நடக்கும், நடக்க முடியாத கால்கள் நடக்கும், கேன்சர் கட்டிகள் மறைந்து போகும், காணக்கூடாத கண்கள் பார்க்கும். இதுக்கெல்லாம் காரணம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இறங்கி வருகிற வல்லமை. ஹல்லேலூயா.
நீங்கள் அப்படியே கையை பிடிங்க பார்ப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்க கை அப்படியே வரிசையை பிடிங்க பார்ப்போம். வெரி குட். ஹல்லேலூயா. கையில் பைபிள் வைத்திருக்கவங்க அந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் எங்கேயோ வைத்து விட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற கைகளை வரிசையை பிடிங்க பார்ப்போம். இன்று பலத்த காரியங்கள் இங்கே நடக்க போகிறது. இன்று பலத்த காரியங்கள் நம்ம மத்தியில் இந்த பக்கம் கரண்ட் வயர் பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களை இந்த பக்கம் மூவ் பண்ணுங்க. ரபா நீ பா ராஷா ரீதாலா தூரபா நதாரபா. தேங்க்யூ ஃபாதர். தேவ வல்லமை, தேவ வல்லமை மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. Thank you Lord Jesus. Hallelujah. நான் டச் என்று சொல்லும்போது தேவ வல்லமை இறங்கி வரும். Lord in the name of Jesus. Lord touch your children. Lord touch. Lord touch Lord. Lord touch Lord. அங்க பின்னால கூட. Lord touch in Jesus name. Lord touch Lord. Hallelujah. கைகளை விட்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜாகிரதை ஜாகிரதை. Lord Jesus. Lord your fire. தேவ அக்னி, தேவ அக்னி, தேவ அக்னி, தேவ அக்னி, தேவ அக்னி. Lord you fire Lord. தேவ அக்னி. அநேக வாலிப தம்பிகள் மீது தேவ வல்லமை இறங்கி வருகிறது. Lord you fire in Jesus name. Lord you fire in Jesus name. தேவ அக்னி. Lord fire Lord. Lord you fire Lord in Jesus name. Hallelujah. 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 அநேகர் என்ற சுகத்தை பெறுறீங்க. உங்க சரீரத்துல சுகத்தை பெறுறீங்க. வலது காலில் மேல தொடை பகுதியில இருந்து நடக்க கூட முடியாம யாரோ வந்து நீங்க உட்கார்ந்திருந்தீங்க. நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்த நேரத்துல இருந்து கர்த்தர் அதை தான் சொல்லி கொண்டிருந்தார். உங்க வலது கால் மேல இருந்து இடுப்பு பகுதியில இருந்து கீழே முழங்கால் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கும். நடந்து பாருங்க. நான் சொல்லும்போவே நடக்க ஆரம்பிங்க. நீங்க உட்கார்ந்திருந்தா எழும்பி நடங்க. கர்த்தர் உங்களை நடக்க செய்கிறார். நீங்க சந்தேகப்படாம நீங்க நடக்கணும். உங்களால இப்ப நடக்க முடியும். நடக்க கூட சரியா முடியாம இடுப்பு பகுதியிலிருந்து முழங்கால் வரைக்கும் கூட நீங்க பிரச்சனையோடு வந்தீங்க. இப்ப யார் யார் சரீர வேதனையோடு வந்தீங்களோ, வியாதியோடு வந்தீங்களோ, நீங்க உங்க ஒரு கைய உங்கள் இடது கைய அந்த பிரச்சனை இருக்கிற இடத்துல வைத்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபாதர். மற்றவர்கள் வானத்திற்கு நேராக கையை உயர்த்துங்க. இன்னும் யாரோ ஒருவர் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு நெஞ்சில் வலி இருக்கு, நெஞ்சு வலி இருக்கு. இன்னைக்கு நீங்கள் நம்புறீங்க, கர்த்தர் என்னை சுகமாக்குவார், கர்த்தர் என்னை சுகமாக்குவார் என்று நீங்கள் நம்புறீங்க. கர்த்தர் உங்களை சுகமாக்குறார். ஆனால் உங்களுக்கு ஹார்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இருக்கிறது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், கேஸ்னால வர்ற ப்ராப்ளம். Lord in the name of Jesus. யார் யார் சுகவீனத்தோடு வந்தார்களோ ஒவ்வொருவர் மீதும் உடைய கரத்தை வைக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆணி பாய்ந்த உடைய கரம் இப்பொழுது இப்பொழுது உடைய ஜனங்கள் மேல் இறங்கி வரட்டும். Lord touch your children Lord. Touch your children. தொடுங்க ஆண்டவரே. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஒவ்வொரு சரீரத்தில் உள்ள வியாதிகளும் யாரோ உங்க வலது காது திறக்கப்படுகிறது. உங்க வலது காது திறக்கப்படுகிறது. வலது காது திறக்கப்படுகிறது. இடது பக்கம் மார்புல பிரச்சனையோடு வந்த ஒரு சகோதரி கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டு அவர் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னம் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வருகிறது. கட்டிகள் கரைந்து போகிறது. கேன்சர் டியூமர் இப்பொழுது சரீரத்தை விடுகிறது. Lord in the name of Jesus. யாரோ வலது காதுல ரொம்ப வலி, நீங்க நேத்து மேல வரல, நீங்க திரும்பி போனீங்க, ஆனா உங்களுக்கு சுகம் முழுசு உங்களுக்கு கிடைக்கல. கர்த்தர் சொல்லுகிறார் இன்று பரிபூரண சுகம். நீங்கள் வந்து சாட்சியை நீங்கள் சொல்லுவேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். உங்களை சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். Thank you Jesus. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உச்சந்தல் இந்த உள்ளம் கால் வரை இருக்கிற எல்லா வலிகளும் எல்லா வேதனைகளும் முறிந்து போன எலும்புகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது சுகமடையட்டும். இப்பொழுது சுகமடையட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் இன்று மகிமைப்படுத்த போகிறோம். உம்முடைய பிள்ளைகளை சுகமாக்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் மாத பத்திரிகை வெளியிட்டு வருகிறோம். இந்த மாத பத்திரிகை உங்களுக்கு வேண்டும் என்றால் 09885811185 அந்த நம்பருக்கு உங்கள் விலாசத்தை, பின்கோடு நம்பர், வீட்டு நம்பர், செல் நம்பரோடு தெளிவான உங்கள் விலாசத்தை நீங்கள் எஸ்எம்எஸ் செய்யுங்கள். 09885811185 உங்களுக்கு மாத பத்திரிகை
அனுப்பி வைக்கப்படும். மறந்து விடாதீர்கள், இன்றே உங்கள் விலாசத்தை எங்களுக்கு அனுப்புங்கள். இந்த மாத பத்திரிகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் விலாசம் ஜே ஜட்சன் அப்ரஹாம் கிஃப்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 42, எல்பி நகர், வரங்கல் 2, ஆந்திர பிரதேஷ். God bless you.